ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதாவது நம்ம டெய்லியுமே வீட்டில் யூஸ் பண்ணுற கேஸ் சிலிண்டர் பற்றி பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நமக்கு அன்றாட வாழ்க்கையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய டிப்ஸ் அண்ட் கிச்சன் டிப்ஸும் பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நாம் இந்த மாதிரி பருப்பு வகைகளெல்லாம் சாம்பார் வைக்கிறதுக்காகவோ அல்லது குழம்பு வைக்கிறதுக்காகவோ யூஸ் இருப்போம் ஆனால் சில பருப்பு வகைகள் வேகிறதுக்கு ரொம்ப லேட்டாகிடும் சில பருப்பு வகைகள் ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும் சில வேலைகள்ல நாம குக்கர் யூஸ் பண்ணா கூட வேகிறதுக்கு ரொம்ப ரொம்ப லேட் ஆயிடும் அதாவது அரை மணி நேரம் வெந்தாதான் பருப்பு நல்லா குழஞ்சு கிடைக்கும் பருப்பு வகைகள் மட்டும் இல்லைங்க நான்வெஜில் மட்டன் வேகிறதுக்கும் அதிகமான டைம் எடுத்துக்கும் இதனால் நமக்கு டைம் வேஸ்ட் ஆகுறது மட்டும் இல்லாமல் கேஸ் செலவும் அதிகமாகும் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நம்மக்கிட்ட இருக்கிற கொட்டாங்குச்சியில் கொஞ்சமாக இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கோங்க இப்போ நாம் வேக வைக்கிற பொருளை இது இந்த மாதிரி கொஞ்சமாக உடச்சி போட்டு கூடவே அந்த பொருளையும் சேர்த்து நம்ம வேக வச்சுட்டோம் அப்படின்னா மணி நிறத்தில் வேகிற பருப்பு பத்து நிமிஷத்தில் நமக்கு வெந்து கிடைக்கும் இதே டெக்னிக்கை நான்வெஜ் அதாவது மட்டன் வேக வைக்கும் போது கூட நம்ம கூட போட்டு வேக வைக்கலாம் மட்டனும் நமக்கு சீக்கிரமாக வெந்து கிடைக்கும் டெய்லி யூஸ் பண்ணுற பருப்பு வகை கூடவே ஒரு கொட்டாங்குச்சியும் இந்த மாதிரி உடைச்சு போட்டு வச்சிருந்தோம் அப்படின்னா டெய்லியுமே நமக்கு எடுத்து யூஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப வசதியாக இருக்குங்க அடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் இப்போ நான் கொஞ்சம் வாழைக்காய் இந்த மாதிரி சீவி வச்சிருக்கிறேன் இந்த வாழைக்காயில் தேவையான அளவுக்கு உப்பும் காரமும் மட்டும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நாம ஒரு கடாய் எடுத்துக்கலாம் இந்த கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடாயில் எல்லா இடத்துலேயும் படுற மாதிரி நல்லா இந்த மாதிரி எண்ணெயை இந்த மாதிரி தடவி விட்டுக்கோங்க இப்ப நம்ம மசாலா போட்டு வச்சிருக்கிற வாழைக்காயை அதுல போட்டுக்கலாம் முதல்ல நம்ம போடும்போது வாழைக்காயில எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இந்த மாதிரி பெரட்டி விட்டுக்கணும் அப்பதான் நமக்கு எண்ணெய் எல்லா இடத்துலையும் நமக்கு ஈவனா ஸ்ப்ரெட் ஆகும் எப்பவுமே நம்ம வாழைக்காயை ஃப்ரை பண்ணி எடுக்கணும் அப்படின்னா அதிகமான எண்ணெய் ஊத்தி நம்ம ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா டைமும் செலவாகும் அதே சமயத்துல கேஸ் செலவும் அதிகமாகிட்டே இருக்கும் அஞ்சு நிமிஷத்துல நாம ரொம்ப ஈஸியா இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணாவோ அல்லது சாம்பாருக்காக வெண்டைக்காய் செஞ்சோம் அப்படின்னாவோ முதல்ல நம்ம கடாயில போட்டு நல்லா வறுத்துட்டு தான் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா இப்ப நான் கடாயில கொஞ்சமா வெண்டைக்காய் போட்டு வச்சுருக்கிறேன் இதுல நாம ஒரு டீஸ்பூனுக்கு உப்பு போட்டுக்கலாங்க உப்பு போட்டுட்டு எல்லா இடத்துலயும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் எப்பவுமே நம்ம வெண்டைக்காய கடாயில் போட்டதுமே அப்படியே போட்டு வறுத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு டைம் அதிகமா செலவாகிட்டே இருக்கும் இதனால கேஸும் அதிகமாக

அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற முக்கியமான ஒரு பொருள் தான் கேஸ் ஸ்டவ் இல்லைங்களா இப்போ நம்ம அதிகமாக சமையல் பண்ணிகிட்டு இருந்தாவோ இல்லை நான்வெஜ் அதிகமாக சமைச்சாவோ எண்ணெய் அதிகமாக படிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது பாருங்க என்னோட கேஸ் ஸ்டவ்வில் கூட நிறைய எண்ணெய் விலகு படிஞ்சிருக்கு ஆனால் நான் இதில் சோப்பு போட்டு கழுவ போகிறதே கிடையாது ரொம்ப ரொம்ப ஈஸியாக ட்ரையாக நாம் இதை கிளீன் பண்ணி எடுக்கலாம் முதல்ல நாம் அதில் மேலே இருக்கிற இந்த ஸ்டாண்டை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாங்க இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் அந்த ஸ்டவ்வோட நடுப்பகுதியில் நிறைய எண்ணெய் விளக்குகள் படிஞ்சிருக்கு நம்ம வீட்டில் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற கோதுமை மாவே இதை வச்சு கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த கோதுமை மாவில் ஒரு டீஸ்பூனுக்கு எடுத்துக்கோங்க கொஞ்சமாக இந்த மாதிரி அது மேலேயே அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க நம்ம நிறைய மாவு போடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது லைட்டாக இந்த மாதிரி தூவி விட்டாவே போதும் பாருங்க நான் ஒரு டீஸ்பூனுக்கு எடுத்துட்டு கால் வாசி தான் அதில் யூஸ் பண்ணியிருக்கிறேன் இப்போ நாம ஒரு சின்ன துணி ஒன்று எடுத்துக்கலாங்க அந்த சின்ன துணி வச்சு அது மேலேயே இந்த மாதிரி நல்லா துடைச்சி எடுத்துக்கோங்க நார்மலாக இந்த மாதிரி நிறைய அழுக்கு படிஞ்சிருந்து அப்படின்னா நம்ம போட்டு தேய்ச்சி ஸ்க்ரப்பர் போட்டு கிளீன் பண்ணுவோம் இதனால நமக்கு நிறைய டைம் செலவாயிட்டே இருக்கும் சம்டைம்ஸ் நமக்கு அந்த மாதிரி துடைக்கிறதுக்கு டைமும் இருக்காது இப்போ நாம அது மேலே கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு விட்டுக்கலாம் இந்த மாதிரி கிளீன் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா அந்த கேஸ் ஸ்டவ்ல எண்ணெய் விளக்குகள் இல்லாமல் இருக்கும் நாம அந்த எண்ணெய் பிசு பிசுப்பு தன்மையோட அப்படியே போட்டு தண்ணியை வச்சு கிளீன் பண்ணி விட்டோம் அப்படின்னா அந்த வழுவழுப்பு தன்மை அப்படியே இருக்கும் சீக்கிரமாக அழுக்கு ஒட்டிக்கும் நமக்கு நம்ம கிளீன் பண்ணிட்டு நம்ம கை வச்சு பார்க்கும்போது நமக்கு நல்ல பிசு பிசுப்பு தன்மை இருக்கிறது அப்படியே தெரியும் ஸோ மறுபடியும் நமக்கு அழுக்கு வரும்போது அதே இடத்துல சீக்கிரமாக ஒட்டிக்கும் நம்ம இந்த மாதிரி நம்ம கிளீன் பண்ணி விடுறதால வழுவழுப்பு தன்மை இல்லாமல் இருக்கும் தூசிகள் அதிகமா படியாமலும் இருக்கும் ரொம்ப ஈஸியா ரொம்ப சிம்பிளா நாம இந்த மாதிரி கிளீன் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நாம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூனுக்கு கோதுமை மாவு போட்டுக்கலாங்க கூடவே துணி துவைக்கிற பவுடர் கால் டீ ஸ்பூனுக்கு போட்டுக்கலாங்க கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி வரும் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போதான் நமக்கு சரியான பதத்துக்கு கிடைக்கும் இப்போ பாருங்க நல்ல பேஸ்ட் மாதிரி நமக்கு வந்துடுச்சு அந்த கேஸ் ஸ்டவ்வில் இருக்கிற ஸ்டாண்டை பாருங்க ஒரு நிமிஷம் எப்படி அழுக்கு படிஞ்சிருக்குன்னு இந்த அழுக்குகள் மேலே இந்த கோதுமை மாவு பேஸ்ட் அப்படியே அப்ளை பண்ணி விட்டுக்கலாங்க பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இனிமே நம்ம ஸ்டவ்வையும் தொடிச்சிட்டு அதில் இருக்கிற ஸ்டாண்டையும் கிளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் அதை நம்ம டெய்லி பண்ண மாட்டோம் எப்பயாவது ஒரு நாள் தான் அந்த ஸ்டவ்வோட அந்த ஸ்டாண்டை எடுத்து கிளீன் பண்ணுவோம் இதனால என்னாகும் அப்படின்னா நிறைய தூசிகள் நிறைய அழுக்கெல்லாம் அதில் பழிஞ்சு படிஞ்சிருக்கும் மாவை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல க்ளீனர் அப்படின்னு சொல்லலாம் எந்த இடத்துல எல்லாம் பிசு பிசுப்பு தன்மையோட இருக்கோ அந்த இடத்துல சூப்பரா க்ளீன் பண்ணி தரும் நமக்கு இதுக்கு பதிலாக நீங்க இட்லி போட்டு மிச்சம் இருந்த மாவு இருந்ததுன்னா அதுல இந்த மாதிரி கொஞ்சமா சோப்பு பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இட்லி மாவு கூட இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நமக்கு இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுட்டு கடைசியா ஒரு டைம் தண்ணியில நல்லா வாஷ் பண்ணி பாருங்க நம்ம ஸ்க்ரப்பர் போட்டு தேய்ச்சா கூட இந்த அளவுக்கு நமக்கு பளிச்சுன்னு கிடைக்காது அந்த அளவுக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்குங்க இப்போ நம்ம பர்னர் எடுத்து தனியாக வச்சிருந்தோம் இல்லைங்களா இதில் இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற பின் அதாவது சேஃப்டி பின் இருக்கு இல்லைங்களா அந்த சேஃப்டி பின் வச்சு இந்த மாதிரி அதோடய ஹோல்ஸெலாம் நல்லா குத்தி எடுத்துக்கோங்க இது நாம் மாசத்துக்கு ஒரு டைம் பண்ணிவிட்டோம் அப்படின்னா உள்ளே ஏதாவது அடைப்புகள் இருந்தது அப்படின்னா ஈஸியாக நமக்கு ரிமூவ் ஆகி கிடைச்சிடும் இப்போது நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்டவ் இருக்கு இல்லைங்களா அந்த ஸ்டவ் இந்த மாதிரி பின்புறமாக திருப்பி போட்டுக்கோங்க பண்ணுற ஸ்டவ் சரியாக ஒர்க் ஆகலை அப்படின்னா கூட நமக்கு கேஸ் செலவு அதிகமாகும் அதாவது கேஸ் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும் ஆனால் நமக்கு அது வந்து கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகாமல் அடைப்புகளோட இருக்கிறதால நம்ம இந்த கேஸ் எல்லாமே வீணாகிட்டே இருக்கும் என்னாகும் அப்படின்னா நம்மளுடைய பர்னர் அதாவது நம்ம அடுப்பு எரிய வைப்போம் இல்லைங்களா அது சரியாக ஒர்க் ஆகாமல் சின்னதாகவே நமக்கு தீ எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் நல்ல ஹைல வச்சா கூட சின்னதாகவே இருக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம இதை சரி பண்ணிக்கலாம் நம்ம கிட்ட இருக்கிற சேஃப்டி பின் எடுத்துக்கோங்க அந்த சேஃப்டி பின்னை இந்த மாதிரி நல்லா வளர்ச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வளர்ச்சி எடுக்கும் போதுதான் கரெக்டாக நம்ம யூஸ் பண்ண முடியும் ஸ்ட்ரைட்டாக இருந்ததுன்னா நமக்கு யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதனால இந்த மாதிரி நல்லா பா மாதிரி வளர்ச்சி எடுத்துக்கோங்க நம்ம ஸ்டவ்வை பின்புறமாக திருப்பி போட்டிருக்கிறதால உங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் எந்த இடம் அப்படின்னு பின்ன வச்சு இந்த மாதிரி குத்தி விட்டுருங்க உள்ள பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஓட்டை இருக்கும் சரியா வந்து நம்ம வீடியோல பாக்குறதுக்கு தெரியாது ஆனா நீங்க நேரடியா பாத்தீங்கன்னா சின்ன ஒரு ஓட்டை இருக்கிறது உங்களுக்கே தெரியும் நிஃப்டி பின் வச்சு நாம் இந்த மாதிரி குத்தி விடுறதால நம்ம ஃப்ளேம் ஹையில வச்சாலும் சரி லோவில் வச்சாலும் சரி கரெக்டாக வேலை செய்ய நமக்கு நாம இதை வந்து சரியாக பண்ணாமல் அப்படியே விடுறதால அதில் அடைப்புகள் இருக்கும் அதாவது கேஸ் வெளியேறிக்கிட்டே இருக்கும் நமக்கு ஆனால் நமக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு ஃபயர் வராது அதாவது தீ வராது நமக்கு இப்போ நமக்கு இந்த ஸ்டவ்வில் ரெண்டு அடுப்புகள் இருக்கிறதால இன்னொரு அடுப்புலேயும் இந்த மாதிரி ஒரு பகுதி இருக்கும் பாருங்கள் இதுக்குள்ளேயும் இதே மாதிரி சின்ன ஒரு ஓட்டை இருக்கும் அந்த ஓட்டையை நம்ம இந்த மாதிரி குத்தி விட்டுக்கணும் இதனால் நமக்கு அடைப்புகள் இருந்ததுன்னா சரியாகிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வீட்டில் இருக்கிற நம்மக்கிட்ட இருக்கிற சேஃப்டி பின்னே போதும் நாம் இந்த அடைப்பை ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் அதே மாதிரி கேஸ் வீணாகாமல் இருக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சின்னதாக தீ வச்சா கூட அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக நமக்கு கேஸ் வரும் அப்படியே இருந்துச்சு அப்படின்னா நம்ம கேஸ் ரிலேஸ் ஆகுறதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வெப்பம் கிடைக்காது அதாவது தீ கரெக்டாக வராது ஃப்ளேம் வந்து ஒழுங்காக வராது நமக்கு அதுதான் ஒரு முக்கியமான விஷயம் இந்த ஜாயினிங்கில் இந்த மாதிரி ஒரு டேப்பை போட்டு நல்லா சுற்றி விட்டுக்கோங்க இதனால் நமக்கு கேஸ் சுத்தமாக வெளியேறாமல் இருக்கும் இதனால அதிகமாக நம்ம கேஸ் வந்து சேவ் பண்ணிக்கலாம் இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தேங்க்யூ யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்